அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 20 வருடத்திற்கு 21 வருடத்திற்கு பிறகு சென்னையில் ஒரு மிகப்பெரிய விமான தினத்தை முன்னிட்டு இந்த விமான ஷோ ஆனது நடைபெற்றது. இதில் தமிழக அரசாங்கம் இவ்வளோ மக்கள் வருவார்கள் என்று ஏற்கனவே விமானப்படையிலிருந்து அதிகாரிகள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்கிட்ட அவங்க இதுக்கான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஏற்பாடுகள் சம்பந்தமான பலகட்டமான மீட்டிங்கள் நடத்து, அதில் எவ்வளோ பேர் வருவாங்கள் என்ற எதிர்பார்ப்பு, அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கம். அவர்கள் முறையான நடவடிக்கை எடுக்க தவறியதுனால தான் இவ்வளவு பேர் இன்றைக்கு 4-5 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள், பல பேர் மருத்துவமனையில் இருக்கார்கள். ஒரு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். ஏன்னா மெரினா பீச் என்பது கடற்கரை ஒட்டி வெயில் அதிகமாக இருக்கும், 36 டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்றுக்கு இருந்திருக்கின்றது. இதெல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு, நிகழ்ச்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும். ஏன்னா காவல்துறையானது, தமிழ்நாடு காவல்துறையானது ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட் தான் அவர்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துருக்க வேண்டும். அவர்கள் சரியான முறையாக இது ஒரு ஏற்பாடு செய்யாதன் விளைவாக இது நடந்திருக்கிறது.